ஹலோ ஹலோ யாருங்க? திருமாவளவன் சார். நீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து ராமநாதன் பேசுகிறேன். ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் நிறுவன தலைவர். யார் யார் யார்? ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கத்தம் நிறுவன தலைவர் ராமநாதன் பேசுகிறேன். ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன், இந்த ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி ஒன்று பேசியிருக்கீங்க, ரொம்ப பெருமையாக பேசியிருக்கீங்கன்னு சொல்லி. ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்லைண்ணா, அந்த ஒரு இது நீங்கள் பேசியிருக்கீங்க, அது வந்து நாம் இந்து மதத்தை மனசில் வச்சுட்டு பேசல. மோடி அரசு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி ஒரு மணி நேரம் பேசியிருந்தேன் பாருங்களேன். சரி சரி. அதில் மோடி அரசு இப்படிங்கும் போது அந்த ஃப்ளோவில் வந்து வழக்கமாக வந்து ஒரு ஒரு அடையாளத்தை சொல்லும்போது, இல்லை நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஆன்மீகத்தில் நீங்கள் நடராஜர் கோயிலுக்கு போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, திடீர்னு பார்த்தா இப்படி பேசுறீங்களே அப்படி. நானும் ஒரு இந்து தானே, எனக்கு சர்டிஃபிகேட் இந்து தான் இருக்குது. என்ன பின்னால் இருக்கக்கூடிய 80% பேர் இந்து தானே, எப்படி நான் அப்படி பேச முடியும்? திடீர்னு பார்த்தா கூம்பா இருக்கிறது வந்து மசூதி இதுவாக இருக்கிறது ஃப்ளோவில் வந்ததை வந்து மோடி அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம பேசுற ஒரு அந்த ஃப்ளோல அப்படி வருது, ஒரு நக்கலா சொல்ற மாதிரி வந்துச்சு. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் அப்படி பழிக்கணுங்கிற எண்ணத்தை நம்ம சொல்ல வரதுல. இதே வந்து நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியனையோ ஒரு முஸ்லீமையோ நீங்க யாருமே எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஒரு கிறிஸ்டியனையோ ஒரு முஸ்லீமையோ சொல்றதுக்கு யாருமே ஒரு தைரியம் வர மாட்டேங்குது. இந்துன்னா மட்டும் ஒரு இலக்காரமா மட்டும் ஏன் இப்படி பேசுறீங்க? இல்ல இல்லங்க, அதான் நான் சொல்றது கேளுங்க, தப்பா இருக்காதீங்க. நாம வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல சொல்லல. எப்படி நான் எங்க அம்மா இருந்து என் கூட பிறந்த அத்தனை பேர் இருந்து எங்க முடிச்சாலும் கண்ணை முடிச்சாலும் இந்து சமூகத்தோட தான் முடிச்சாகணும். நிகழ்ச்சியே வந்து நம்ம நடத்துறதுல 90% இந்துக்கள் தான் இருக்காங்க நம்ம கூட. ரம்ஜான்னா எல்லாருக்கும் குல்லா போட்டு கஞ்சி குடிக்க போறாங்க, ஒரு இதுலன்னா சர்ச்சுக்கு போறாங்க. ஒரு இந்துங்கும் போது மட்டும் உடனே எல்லாம் ஒரு இப்படி ஒரு பெரும்பான்மையாச்சா? நாம இந்து பெரும்பான்மை, நாம தான் அவங்களை கூப்பிடணும், அவங்க நம்மளுக்கு கூப்பிடுறது தப்புல்ல. நம்ம வந்து மத நலனா இருக்கோம் தான் நமக்கு ஆசைப்படுறோம். திடீர்னு இப்படி ஒரு பேச்சு, அது வயலண்ட் ஆகி அது எல்லார் மனதையும் ரொம்ப புண்படுது. இது சாதாரணமான ஒரு இது, இது வந்து வேணும்னு சீரியஸா இருக்கீங்க. பூதி பொறுத்தவங்க வந்து இப்போ ஒரு படத்தை ஒரு படத்தை இது மாதிரி படம் காட்டினா அது ஒரு வார்த்தையை பேசினா ஏன் அசிங்கமாக பேசணும்னு நம்ம சொல்கிறோம். டெய்லி யூசேஜ் இருக்கிறது தான். ஒரு நல்ல படம் இல்லைன்னா இந்த படத்தை ஏன் அசிங்கமான படத்தை பார்க்குற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு டெய்லி யூசேஜில் இருக்கிற ஒரு சாதாரண வார்த்தை தான். அது எந்த மனசில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சொன்ன வார்த்தை அது. ஆனால் இதை வந்து இந்த ஒரு 10 seconds வரக்கூடிய அதை எடுத்து எடுத்து இவ்வளோ தூரம் ஊதி பெருகிட்டு இருக்கீங்க. நான் அதனாலே எல்லாரும் அது ஒண்ணும் நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஜாதி இது தூண்டுற மாதிரி கவுண்டர் பொண்ண கட்டுவோம், இடுக்கு இடுக்கு அதெல்லாம் உங்க தாத்தா நீங்க குறைச்சிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு அமெரிக்க நாராயணன்ன்ற நல்ல நண்பர் தான், அவரு பிராமின் தான். உம், அவரு கூட கூப்பிட்டு கேட்டாரு, நான் உடனே சாரிங்க, நான் என்னுடைய ஃபேஸ் போட்டேன். நான் ஃபேஸ் கூட நான் வந்து மெயின்டைன் பண்றதுல, நம்ம தம்பி தான் மெயின்டைன் பண்றாங்க. நான் அவங்களோட போன்ல டிக்டேட் பண்ணி உடனே போடுவோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் அவங்க போட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகும் ரொம்ப கடுமையாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிராக பேசணுங்கிறது என்ன இருக்குது? நம்ம வந்து விமர்சனம் இருக்கு, சாதியை சொல்றாங்க, இழிவுபடுத்துறாங்க. இப்ப எழுதுறவங்க பூரா சோசியல் மீடியால என் சாதியை சொல்லி இழிவுபடுத்துறான். இப்ப இப்ப பாத்தீங்கன்னா முன்ன காலத்துல இருந்திருக்கும், இப்ப பிராமின்ஸ் யாருமே அப்படி இல்லை. பிராமின்ஸ் கிடையாது, பொதுவா பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் பிராமணன் பாப்பான் பாப்பான். நான் ஒரு பிராமண சங்க தலைவர் தான் நான். இந்து சனாதனத்தின் வந்து ஒரு அம்பேத்கர் காலத்துல இருந்து விமர்சனம் அவ்வளவுதான். இப்ப உங்க இது இதுலயே உங்க சமுதாயத்தையே தான் ஜான் பண்ணியன் சார், அவரை நம்ம கிருஷ்ணசாமி சார் அவங்க எல்லாம் கூட அப்படி பேசல. இது வரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.